வணக்கம். லக்ஷ்மிஸ் ஹெல்த் கிச்சனுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் டின்ஃபிஷ்ஷில் தான் கறி வச்சு காட்ட போகிறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்குமே நன்றி. புதிய நண்பர்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தாங்கோ. ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகும் பெருஞ்சீரகமும் பொரிஞ்ச பிறகு ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயமும் பச்சை மிளகாய் நாளும் ஒரு 4-5 பல்லு உள்ளியும் போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கிறேன். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை. இதோட ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் நீள துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் கலந்து வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கோட தேவையான அளவு உப்பும் சிறிது அளவு மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கிறேன். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சு வேக வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு அரைப்பதத்துக்கு வெந்து வந்துட்டுது. இந்த நேரம் நான் புளித்தண்ணி சேர்க்க போறேன். 400 ml அளவுக்கு சேர்க்கிறேன். இந்த புளியோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளுங்க. தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இனி தூள் வெக்கை அடங்கும் வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கணும். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் கத்தரிக்காய் பொறிச்சிட்டு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இந்த டின்ஃபிஷ் கறிக்கு கொஞ்சம் புளி தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும். நீங்க உங்களோட சுவைக்கேற்ப புளி இந்த அளவு சேர்த்து கொள்ளுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது. இந்த நேரம் டின்ஃபிஷ் சேர்க்க போறேன். நான் ஒரு 300 கிராம் அளவுல மீன் எடுத்திருக்கிறேன். மீன் துண்டுகள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப நான் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விடுறேன். அதோட கொஞ்சம் மிளகு தூளும் சேர்க்க போறேன். மிளகு தூளையும் தூவிட்டு குறைவான தீயில ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தமண்டா கறி தயாராகிரும். கறி தயாராகிட்டு இனி நாங்க இறக்கி எடுக்கலாம். வெங்காயமும் உள்ளியும் நல்லா பொரிய விட்டுட்டு புளி சேர்த்தீங்கண்டா அந்த கறி நல்ல வாசனையை தரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கோ. உங்களோட நண்பர்கள் உறவினர்களோட பகிருங்கோ. ஆரோக்கியமான உணவை உண்போம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.